வணக்கம் மக்களே, நான் உங்கள் அரவிந்தன். இது நம்மளோட பூத கண்ணாடி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னதான் பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிச்சு படங்கள் ஓடினாலும் வில்லனுக்காக மட்டும் ஓடி வசூல் வேட்டையாடிய 8 படங்களை தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமால மாஸ் ஹீரோவின் படமாக இருந்தாலும் அவருக்கு இணையான வில்லன் கதாபாத்திரம் இருந்தால் மட்டுமே தன்னை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தனக்கு ஈக்குவலான வில்லனை போடணும் அப்படின்னு பல ஹீரோக்களும் கேட்டது உண்டு. அவ்வாறு ஹீரோக்களுக்கு இணையான வில்லன்களை இறக்கி வெற்றி கண்ட படங்களை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த தரவரிசையில முதல்ல இருக்கக்கூடிய படம் அமைதி படை. மணிவண்ணனோட இயக்கத்துல வெளியான அமைதி படை படத்துல சத்யராஜ் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டராக தங்கவேல் கேரக்டர்லயும் வில்லனாக எம்எல்ஏ நாகராஜ சோழன் கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஹீரோ சத்யராஜை விட வில்லன் சத்யராஜ் தான் மக்கள் பலருக்கும் பெரும்பாலும் பிடிச்சது. நம்மளோட லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடிய படம் எதுனா மிஸ்டர் பரத். எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல வெளியான மிஸ்டர் பரத் படத்துல ரஜினி பரத் கேரக்டர்லயும் சத்யராஜ் கோபிநாத் கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க. தன் மகன் பரத் என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் தந்தை கோபிநாத்தாக சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ரஜினிக்கு ஒரு படி மேல போய் தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு சத்யராஜ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ரஜினியா இல்ல சத்யராஜா அப்படிங்கிற குழப்பமே வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாஷா. ரஜினி நக்மா ரகுவரன் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் பாஷா. ரஜினியை போலவே ரகுவரனுக்கு இப்படம் மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சுனே சொல்லணும். இந்த படத்துல பெரியதா சண்டை காட்சிகள் எதுவும் இல்லாம இடையிலேயே அவங்க செய்யக்கூடிய கிரிமினல்தனமான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.